ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் அகிலா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுவங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சென்னையில் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வெளில போகவே முடில. வெளில கொஞ்ச நேரம் போயிட்டு வந்தாலே அப்படியே கண்ணெல்லாம் எரியுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வெளியில் போனீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைமில் மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க, இல்லை சன் ப்ரொடெக்டிவ் க்ரீம் ஏதாவது இருந்தால் அப்ளை பண்ணிட்டு போங்க. வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணி கண்டிப்பாக மறக்காமல் வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி பேக்கில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வெளில போயிட்டு வந்தோம்னா டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் நம்ம பாடி. வீட்டில் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களையும் நிறைய வாட்டர் குடிக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுங்கள். மினிமம் ஆஃப் 2 லிட்டர்ஸ் வாட்டர் அவங்க குடிக்கணும் ஒரு நாளைக்கு. ஏன்னா அவங்க ஓடி ஆடி விளாட்றாங்க, சம்மர் வெக்கேஷன் நல்லா இப்படி அப்படி விளாடிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து பாடி டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கணும். அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுங்க சாப்பிடட்டும், ஃப்ரெஷ் ஜூஸ் பண்ணி கொடுங்க வீட்லேயே ஹோம்மேடு. ஸோ அவங்க ஸோ எனர்ஜியாக இருப்பாங்க. ஆஃப்டர்நூன் டைமில் அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க வீட்டை விட்டு வெளில போய் விளாடுறதுக்கு. வீட்டுக்குள்ளேயே இன்டோராக அவங்கள ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து விளாட சொல்லுங்கள். மெயினாக வந்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிலாம் கொடுத்தோம்னா சம்டைம்ஸ் கிட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஜூஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக குடிப்பாங்க. ஸோ ஏன்னா நம்ம இன்னோவேட்டிவாக அந்த ஃப்ரூட்ஸையே இன்னோவேட்டிவாக நம்ம வந்து ஏதாவது இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது கலர்ஃபுல்லாக மாறுது. கலர்ஃபுல்லாக மாறும்போது கிட்ஸ் டெம்ட் ஆவாங்க, ஸோ ஈஸியாக குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து குடிக்கும்போது அவங்களோட ஹெல்த் வந்து அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரி தான் ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஹெல்தி ஜூஸ், ஜூஸோட பேர் ஏபிசி ஜூஸ். அது என்ன புதுசாக இருக்குது ஏபிசி அப்படின்னு நினைக்கலாம். ஒன்றுமே இல்லை, நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ ஏபிசினா என்ன? ஆப்பிள், பனானா, கேரட் வச்சு நம்ம ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஹெல்தியான ஜூஸ், கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஜூஸ் இந்த சம்மருக்காக வி ஆர் கோயிங் டு டூ. ஸோ அந்த ஜூஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியான ஜூஸ் சம்மர் டைமில் செஞ்சு கொடுங்க, அவங்க எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஜூஸ் தெரிஞ்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.